ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோதுமை மாவில் ரொம்ப கிறிஸ்பியாக எப்படி முறுக்கு செய்யலாங்கிறது பார்க்கலாம். எங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கோதுமை முறுக்கு பார்க்க போகிறோம். கோதுமை மாவு ஒரு கப் எடுத்தாச்சு. பொட்டுக்கலை ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். ஓமம் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து எள்ளு எடுத்துக்கலாம். எள்ளு எடுத்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெப்பர், மிளகாய் தூள் போடலாம். போட்டோம்னா வந்து உங்களுக்கு நான் ஆல்ரெடி வந்து கோதுமை மாவில் செய்கிறதுனால வந்து டக்கு டக்கு நமக்கு கலர் சேஞ்ச் ஆகும். இதில் நம்ம மிளகாய் தூளும் நம்ம போடுறோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு சடனாக வந்து ரொம்ப செவந்துடும். அதனால் நான் இதுக்கு காரத்துக்கு பார்த்திங்கன்னா மிளகு தான் எடுத்துருக்கிறேன். மிளகு தூள் வந்து 1/2 ஸ்பூன் தான் எடுத்துருக்கிறேன், ரொம்ப போடல. உப்பு வந்து தேவையான அளவு. வெண்ணெய் வந்து 2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். எப்படி செய்யலாங்கிறது நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம இப்படி ஒரு இட்லி பானை எடுத்து வச்சுட்டு அதில் இப்படி தண்ணியில் நனைக்காத ஒரு ஒயிட் கிளாத் போட்டுக்கலாம். வேஸ்ட் துணியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மஸ்லின் கிளாத்தாக இருந்தாலும் சரி, இல்லை ஒயிட் துண்டு இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இப்படி போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை ஈரம் பண்ண வேணாம். அதில் வந்து இந்த 1 கப்பு கோதுமை மாவு அப்படியே நம்ம உள்ளே கொட்டிடலாம். குதிரையாக வர மாதிரி அப்படி லைட்டாக போட்டுடுங்க. ப்ரெஸ் பண்ண வேணாம். போட்டு விட்டுட்டு இதை இப்படி மூடி வச்சிடலாம். இப்படி நம்ம மூடி வச்சிடலாம். அடுப்பை வேகமாகவே வச்சுக்கோங்க. கரெக்டாக ஒரு 15 நிமிஷத்தில் வந்து இது வெந்துடும். நிறுத்திடலாம். உங்களுக்கு நிறுத்தினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கரெக்டாக 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதை அப்படியே வந்து ஒரு அகல பாத்திரத்தில் மாற்றி இது கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும், அதை அப்படியே நம்ம உடச்சு விட்றலாம். இப்போ நம்ம இப்படி உடச்சு விட்டுக்கலாம். கை வைக்க முடியல, அதனால் நான் ஃபோர்க் எடுத்து நல்லா பண்ணுறேன். கையிலே நல்லா உடைக்க முடிஞ்சால் உடச்சு விடுங்க, இல்லை அப்படின்னா இதை வந்து நம்ம அப்படியே மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். அதாவது மிக்சியில் போட்டோம்னா அப்படியே ஒரு சுற்று சுற்றி விடுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே பொடி பொடியே தனித்தனியாக வந்துடும். ஓகே, இது கொஞ்சம் ஆறினோடனே நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துடலாம். நல்லா சூடாக இருக்குது. இப்போ அதுக்குள்ளே மிக்சியில் வந்து பொட்டுக்கலை போட்டு பொடி பண்ணிட்டு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா நல்லா பொடி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து இப்படி கொஞ்சம் உடச்சு உடச்சு விட்டு நம்ம அப்படியே மிக்சியில் போட்டு அடிச்சிடலாம். லைட் சூட்டுக்குது, பரவாயில்ல. இந்த சூட்டில் போட்டு அடித்தோம்னா ஒன்றும் ஆகாது. தண்ணி மட்டும் விட்டுற வேணாம், அப்படியே ப்ளைனாக போட்டு அடிச்சுக்கலாம். சரி, அடிச்சுட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். அரைச்ச மாவுனாலும் ஒரு சில கட்டிகள் இருக்கும், அதுக்காக வந்து நம்ம இப்படி சலிச்சு எடுத்துக்கலாம். பொட்டுக்கலையை பொடி பண்ணிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அதையும் உள்ளே போட்டு சளிச்சு எடுத்துடலாம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறை குறையாக இருக்குது, இது வேணாம். இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் பெப்பர், ஓமம், தேவையான அளவு உப்பு, வெண்ணெய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சர் லெவலில் எம்த்துனா உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற தண்ணியை ஊற்றி பிணைஞ்சிடலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நம்ம முறுக்கு மாவு என்ன பதத்துக்கு பரட்டுவோமோ அதே மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு பிணைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். மாவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சாச்சு. ஓகே, இப்போ இதை அப்படியே வந்து நம்ம முறுக்கு புளியிற குழாயில் வச்சு நம்ம புளிஞ்செடுக்கணும். ஃபஸ்ட்டு எண்ணெய் காய வச்சிடலாம். எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம முறுக்கு புளியறது ரெடி பண்ணி வச்சிடலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் இந்த 3 ஓட்டையுள்ள தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம இப்படி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு சுற்றிலையும் நம்ம தடவி விட்டுக்கலாம். இப்படி வந்து நம்ம உள்ளே சுற்றிலையும் மேல் இதில் எல்லாத்துலையும் நம்ம இப்படி எண்ணெய் தடவி விட்டோம்னா நமக்கு புளியறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இதில் மேலே நம்ம புளியறதுக்கு எடுத்து வச்சாச்சு கரண்டி. இப்போ இதில் வந்து நம்ம மாவு கொஞ்சம் எடுத்து
நம்ம உள்ளே போட்டு வச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, இதில் அப்படியே நம்ம போட்டலாம். ரொம்ப நேரம் காயணுங்கிறது இல்லை, சட்டு சட்டு வந்துடும். மைகோதியை பனியார் திருப்பியை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் திருப்பி போட்டு எடுக்கிறதுக்கு. ஓகே, எந்திரிச்சு. ஓகே, அப்படி இப்படியே நம்ம அடுத்தடுத்து போட ஆரம்பிச்சிடலாம். இது அப்படியே வந்து நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். அழுங்காம வரும். நான் இங்க முறுக்கெல்லாம் போட்டு எடுக்கிறதுக்குள்ள யதீஷ் குட்டி ஒண்ணு குட்டியா புளிஞ்சு எடுத்துருக்கிறாரு. கொஞ்சம் இலக்கமா பிணைஞ்சு வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு புளியறதுக்கு வந்து டைட்டாவே இருக்காது, டக்கு டக்கு நம்மளும் எடுத்துக்கலாம். நம்ம நார்மலா முறுக்கு போடுற மாதிரியே நம்ம புளிஞ்சு விட்டோம்னா போதும். கோதுமை முறுக்கு ரொம்ப சாஃப்டாக கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யார் டேஸ்ட் பார்க்குறது? இது பார்த்தீங்கன்னா பல்லு இல்லாதவங்க கூட சாப்பிடலாம், அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். தொட 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 அப்படியே வந்து கரைஞ்சிரும், வாயில் வச்சோம்னாலே கரைஞ்சி போயிடும். எப்படி குட்டி இருக்கு? டக்குன்னு கரைஞ்சு போச்சா? எனக்கு தெரியலையே. என்னமா? அம்மாவுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப நான் டேஸ்ட் பாக்குறேன். அடடி, அந்த கிறிஸ்பி வந்து உங்களுக்கு பாருங்க. இது பார்த்தீங்கன்னா லைட்டாக இதானாலே அப்படி உடஞ்சிரும். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. செஞ்சு பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கெல்லாம் இனி மேக்ஸிமம் வந்து அரிசி முறுக்கு வேணால் எங்களுக்கு கோதுமை முறுக்கு தான் வேணும்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்கும், பார்த்தா கோதுமை மாவில் செஞ்ச மாதிரியே தெரியாது. சுட்ட உடனே பார்த்தீங்கன்னா நார்மல் நம்ம அரிசி முறுக்கில் எப்படி சுட்ட உடனே கொஞ்சம் வதவதன மாதிரி தான் இருக்கும், ஆறுனதுக்கப்புறம் தான் வந்து அது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். பட் இது பார்த்திங்கன்னா நம்ம சுட்டு எடுத்த ஒரு ஃபியூ செகண்ட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் நமக்கு நல்லா தெரியும், டேஸ்ட்டும் நமக்கு அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து மிளகாய் தூள் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அது கூட போட்டுக்கலாம். என்ன ஒன்று, கலர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்படி வராது, போட்ட உடனே ரொம்ப செவப்பாக வரும். அதுக்காக தான் வந்து நம்ம மிளகு போட்டது. இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் நீங்கள் அதோட செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துருக்குறத எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கிறிஸ்பி முறுக்கை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் வர்றதை டச் பண்ணிடுங்க. அப்போ நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் பாய்.